ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குருவாயூர் விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து குருவாயூரில் பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கு வந்து குருவாயூரோட தேவஸ்தானத்துலேயே வந்து ரூம்ஸ் எல்லாம் அலாட் பண்ணுறாங்க. நம்ம வந்து குருவாயூரில் தரிசனம் புக் பண்ணும்போதே ரூம்ஸ் கூட புக் பண்ணலாம். இந்த ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணணும், இல்லைன்னா 90 டேஸ்க்கு முன்னாடி கூட புக் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 3 பெட் கொண்ட நான் ஏசி ரூம் வந்து 1344 ரூபா வரும். 5 பெட் வந்து 1792 ரூபா வரும். 3 பெட் ஏசி வந்து 2240 ரூபா வரும். இந்த ரூமில் பார்த்திங்கன்னா 3 காட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வாஷ்பேஷன் இருக்குது, அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது, ஒரு டேபிள் சேர் இருக்கும், அவ்வளோதான். நம்ம வந்து போத்திக்கிறதுக்கு போர்வையெல்லாம் நம்ம தான் கொண்டு வர மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டர் வர்றதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. நாங்கள் வந்து தரிசனம் வந்து காலையிலவே கிளம்பிட்டோம். தரிசனம் டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 2:30 மணிலேருந்து மத்தியானம் 1:30 வரைக்கும் உங்களுக்கு தரிசனம் டைம். அதுக்கப்புறம் ஈவினிங் 3:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் தரிசனம் டைம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து குருவாயூர் தேவசோம.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரூம்ஸ் எல்லாம் கூட புக் பண்ணலாம். நாங்கள் வந்து இந்த குழந்தைக்கு சோறுன்ற ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருந்தோம். ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ராவாக டிக்கெட் வந்து போட்டு உள்ளே போயிட்டோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அங்கே வந்து வெளியவே க்யூ இருக்கும். அதில் வந்து ரூம்ஸ் மாதிரி இருக்கும், கிரில் கேட் போட்டு அதில் வந்து உங்களை அடைச்சி வச்சு அப்புறம் தான் அனுப்புவாங்க. நாங்கள் வந்து தரிசனம் வந்து காலையிலே போனதுனால 7:30 வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் தேவஸ்தானத்தோட கீழே வந்து ஹோட்டல் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, புட்டு, ஆப்பம், கடலைக்கறி, ஸ்டூ, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபுட்டெல்லாம் இங்கே அவைலபிளாக கிடைக்குது. தேவஸ்தானத்துக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிருஷ்ணர் சிலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளாவோட ஸ்பெசிஃபிக் ஐட்டம், லாட்ரி சீட்டு கடை, இது எல்லாமே இங்கே வந்து தேவஸ்தானத்துக்கு வெளியே வந்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இந்த லாட்ரி சீட்லாம் ஆன்லைன்லேயே நம்ம வந்து வின் பண்ணமா என்னன்னு செக் பண்ணிக்க முடியும்னு சொன்னாங்க. கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து குட்டி குட்டி குழந்தைங்க 1 இயர் பேபி கூட வேஷ்டி சட்டை, 1 இயர் பேபி கூட சாரீ, இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு ஷாப்பில் வந்து நிறைய கிருஷ்ணரோட பொம்மை, ராதையோடது, நம்ம வந்து ஷோகேஸில் வைக்கிற மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. இந்த பொம்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 அந்த மாதிரி, 1500 ஸ்டார்ட் ஆகி 1500 2000 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு இருந்துச்சு. லேம்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 அடியிலேருந்து 1/2 அடியிலேருந்து நிறைய லேம்ப் இருந்தது. கோயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசனாக இருந்தால் உங்களுக்கு தனிக்கோ இருக்குங்க. அதுக்கப்புறம் குழந்தைய வச்சுட்டு இந்த சோறு ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்கன்னா அவங்களுக்கு தனிக்கோ இருக்குது, அவங்களோட ஒரு 2 பேர் அலோவ் பண்ணுவாங்க, சீனியர் சிட்டிசனோட ஒருத்தர் அலோவ் பண்ணுவாங்க. இதில் நம்ம காலத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும். அது ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை அவாய்ட் பண்ணணுன்னா 1000 ருபீஸ்க்கு வந்து கீ லேம்ப்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் இருக்குது, அது வந்து மார்னிங் 7:30 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அந்த பர்டிகுலர் க்யூவில் நின்று நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே வந்து தரிசனம் பண்ண முடியும். சோறுதல் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து டிக்கெட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸு. அதில் வந்து நம்ம வந்து ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது கோவிலுக்குள்ளே, அலௌடு இல்லை. ஃபோனு, ஸ்மார்ட் வாட்சு, இந்த மாதிரி எந்த ஒரு டிஜிட்டல் ஐட்டமும் வந்து உள்ளே அலௌடு இல்லை. நம்ம வந்து அதனால் அங்கேயே வந்து ஒரு 5 ஃபோட்டோ 100 ரூபாய்க்கும் 10 ஃபோட்டோ 200 ரூபாய்க்கும் வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுக்கறதுக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம சோரூட்டி முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 2-3 டேஸில் நமக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புவாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸை நம்ம வந்து ப்ரிண்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரியாக ஜென்ஸ் எல்லோரும் வேஷ்டி, அதுக்கப்புறம் ஷர்ட் போடக்கூடாது, அதுக்கு மேலே நம்ம துண்டு போட்டு கவர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 1 இயர் குழந்தையாக இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு கூட வேஷ்டி சட்டை தான் போட்டு கூட்டிகிட்டு போகிறத பார்த்தேன் நான். லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து சுடிதார் பேண்ட்டு, அப்புறம் வித் ஷாலு, வித்தவுட் ஷால் கூட வந்தாங்க பார்த்தேன், அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. ஸோ லேடிஸ்க்கு வந்து சாரீ ட்ரெடிஷ்னல் வேர் தான், ஜீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு வரக்கூடாது, அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ட்ரெஸ் கோட் இருந்துச்சு. எல்லாமே வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. நீங்கள் வந்து ஃபோனு, லக்கேஜ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வைக்கிறதுக்கு வந்து ரூம்ஸ் இருந்துச்சு, நீங்கள் அங்கே கூட வச்சுட்டு போக முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில்கிட்டயே குளம் இருந்துச்சு. அந்த குளத்தில் வந்து முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்தப்போ குளிச்சிருப்போம், இப்போ வந்து அங்கே குளிக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறதில்லை.
ஸோ நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியே வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கோயிலுக்குள்ளே வந்து அந்த இருக்க குளத்தை வந்து யூஸ் பண்ண முடியாது. அதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு தண்ணி வேணால் தலைக்கு தெளிச்சுக்கிற மாதிரி இருக்கும். குருவாயூர் கோயிலுக்கு போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் க்யூட் க்யூட்டாக குட்டி குழந்தைங்களை பார்க்க முடியும். அவ்வளோ அழகழகான குழந்தைங்க எங்கேருந்து தான் வராங்கன்னே தெரியல, அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். எங்களுக்கு வந்து குருவாயூரப்பனே ஒரு குழந்தையாக வந்து தரிசனம் கொடுத்தாங்க, சூப்பராக இருந்தது தரிசனம். நாங்கள் வந்து ஒரு 4:30 மணிக்கெல்லாம் கோயிலுக்குள்ளே போனதுனால அவ்வளோ அழகான தரிசனம்.